ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சற்று முன் ஒரு முக்கியமான அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இலங்கைக்கு எதிராக வந்துட்டு ஒடிஐ சீரீஸ் பீட் பண்ணிட்டாங்க வெறித்தனமாக இந்தியா. பீஸ்ட் பிளேயிங் என்றே சொல்லலாம். நாளைக்கு வந்துட்டு ஃபைனல் ஒடிஐ கொஞ்சம் உப்புக்கு செப்பு தான் இந்தியா அணிக்கு அந்த மேட்ச். இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா டிராவிட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாப்புல டெஃபினட்டாக யங்ஸ்டர் பிளேயர்கள் அனைவருக்குமே இந்த சீரீஸ் பிளே பண்ண வாய்ப்பு கிடைக்கும்னு. ஃபைனல் ஒடிஐ வின் பண்ணாலும் ஓகே தான், தோத்தாலும் ஓகே தான். இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா டிராவிட் ஒரு 6 மாற்றங்கள் பண்ண போறாரு. அதற்குண்டான ஆடும் லெவனும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பிளேயிங் லெவனை குயிக்காக பார்த்துடலாம். நம்பர் 1 முறுக்கு முறுக்கு மீசைய முறுக்கு சிகர் தவான். நம்பர் 2 படிக்கல் அல்லது பிரீத்யூ பிளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ட் சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஒன் டவுன் வந்துட்டு இசான் கிஷன் பிளே பண்ணார் ஓகேவா, பட் இந்த டைம் லாஸ்ட் மேட்ச்ல சூரியகுமார் ஒன் டவுன் பண்ண போறாரு. இசான் கிஷன் பாத்தீங்கன்னா 4வது லைன்ல பேட்டிங் பண்ண போறாரு. நம்பர் 5 மணிஷ் பாண்டே. நம்பர் 6 பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு மினி இன்ஜுரி, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கிருஷ்ணப்பா கௌதம் பிளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்காமா. ஏன் ப்ரோ இவரை செலக்ட் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா கொழும்பு இலங்கை கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு ஆல்ரெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். கௌதம் பாத்தீங்கன்னா நன்றி.